தென்கொரியாவில் ஐந்தில் ஒரு குழந்தை மகிழ்வாக இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவின் சுகாதார அமைச்சகமும் தேசிய குழந்தைகள் உரிமைகள் மையமும் இணைந்து குழந்தைகளிடம் கருத்து கேட்பு நடத்தியுள்ளனர். அதன்படி 81.4% குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் 18.6% குழந்தைகள் மகிழ்ச்சியாக இல்லை என தெரிவித்துள்ளார்கள். மகிழ்வாக இல்லாதவர்களில் 33.9% பேர் கல்வி சார்ந்த மன அழுத்தத்தை காரணமாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆய்வின் அடிப்படையில் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தென்கொரிய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. தன் மீதான வழக்கை முடித்து வைக்க 5 கோடி ரூபாய் வழங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். தனது பதவியேற்பு விழாவுக்காக கிடைத்த லாப நோக்கமற்ற நிதியை தன்னுடைய குடும்பத்தை வலுப்படுத்த செலவு செய்ததாக குற்றம் சாட்டிய அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் இது தொடர்பாக வாஷிங்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை முடித்து வைக்க 5.72 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என டிரம்பின் பதவியேற்பு குழு அறிவித்துள்ளது. இத்தொகை செயல்படும் லாப நோக்கமற்ற 2 நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.